kalkionline.com வழங்கும் கதை நேரம். அமரர் கல்கி நினைவு சிறுகதை போட்டி. கதை பெயர் உலக மாமியார்களே ஒன்று சேருங்கள். பிரசுரமான வருடம் ஆகஸ்ட் 24, 1980. எழுத்தாளர் சாருகேசி, ஓவியம் செல்லம், வாசிப்பவர் ஆர். மீனலதா. இனி கதை உலக மாமியார்களே ஒன்று சேருங்கள். நம் முதல் மகாநாட்டுக்கு பிரதம மந்திரி வருவாரா தலைமை தாங்க என்று ஆரம்பித்தாள் விசாலாட்சி மாமி. கேட்டால் போச்சு என்றாள் சண்பகலட்சுமி அம்மாள். அகில இந்திய ரீதியிலான முதல் மகாநாடு, அதனால் PM கட்டாயம் வருவார் என்றாள் கனகா மாமி. வாழ்க்கை வாழ்வதற்கே என்று கொடியை தூக்கி கொண்டு வந்து விடுகிறதுகள் பிள்ளைகளும் நாட்டு பெண்களும். அப்புறம் என்ன, வாழ்க்கை அழுவதற்கே என்று நாமும் அடங்கி போய் விடுகிறோம் என்றாள் விசாலாட்சி மாமி. கண், காது, மூக்கு, தொண்டை எல்லாம் சிந்தி கொண்டே. முக்கியமான பாயிண்ட்களை நீங்கள் இப்போதே பேசிவிடக்கூடாது மாமி, நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். PM பிரசைடு பண்ணுகிற போது இதையெல்லாம் பேசி கைதட்டல் வாங்கணும். பெண்கள் மகாநாட்டில் மட்டும் இத்தனை பேர் இங்கே பேசிவிட்ட பிறகு எனக்கென்ன பேசுவது என்றே தெரியவில்லை என்று எந்த பெண்மணியும் கையை பிசைந்து கொண்டு விழி விழி என்று விழித்து கொண்டு நின்றதாக கதை என்ன? சரித்திர பூகோளம் எதுவுமே இல்லை. பயப்படாதீர்கள் மாமி, நிறைய இது மாதிரி பாயிண்ட்ஸ்கள் ஸ்டாக் வைத்திருக்கிறேன். கனகா மாமி எல்லோருக்கும் காஃபி கொண்டு வந்து வைத்தாள். கூட்டம் அவள் வீட்டில் நடப்பதால் ஒரு 10 கப் காஃபியை அவள் தைரியமாக வழங்கினாள். பிள்ளை ரமேஷும் நாட்டுப்பெண் பிரியாவும் நீண்ட விடுமுறையில் வடக்கே போயிருப்பதை சாதகமாக்கி கொண்டு, நம் அசோசியேஷனில் ஏற்கனவே மாமியார் அந்தஸ்து உள்ளவர்கள்தான் அங்கத்தினராகலாமா அல்லது வருங்கால ப்ராஸ்பெக்டிவ் மதரின்லாஸ் கூட இப்போதே சேரலாமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. யோசனை பண்ணித்தான் பதில் சொல்ல வேண்டும். வருங்கால மாமியார் என்றால் how will you determine now? ரொம்ப சிரமம். 7-8 வயசு பெண் கூட வருங்கால மாமியார் தான். ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஒன்லி பர்மனன்ட் மாமியார்ஸ், கன்ஃபார்ம்டு மாமியார்ஸ் மாத்திரம் இப்போதைக்கு போதும். அதிலும் சந்தோஷமான வாழ்க்கை நடத்துகிற மாமியார்கள் சில பேர் இருக்கலாம், அவர்களை நாம் விட்டுவிடலாம். ஒன்லி அப்ரெஸ்ட் மதர் இன் லாஸ் வில் பி அட்மிட்டட். கனகா என்ன சொல்கிறாள்? தமிழிலேயே பேசினாதான் சௌரியமாக இருக்கும், இங்கிலீஷில் பேசினா நாட்டுப்பொன் ஞாபகம்தான் வருகிறது என்றாள் சண்பகலட்சுமி முணுமுணுக்கிற குரலில். நசுக்கப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட மாமியார்கள் மட்டுமே இப்போதைக்கு நம் அசோசியேஷனில் மெம்பராக இருக்கலாம் என்கிறாள் கனகா. புரிகிறதோ? புரிகிறது என்று சண்பகலட்சுமி தலையை ஆட்டிய போது காதிலும் மூக்கிலும் இருந்து டால் அடித்தது. உனக்கு ஒரு ஜோக்கு தெரியுமோ கனகா என்று சாரங்கன் கேட்டார் இரவு சாப்பாட்டை முடித்து கொண்டு ஹாலுக்கு வந்தபோது. தமிழ் நாடகங்களில் சொல்லாத ஜோக்கா? சொல்லுங்கள். ஒரு மாமியார் இறந்து போனாலாம். அவன் மாப்பிள்ளையின் நண்பன் உடனே அவனுக்கு ஒரு தந்தியை கொடுத்தானான். உன் மாமியார் இறந்து விட்டால் அவளை எரிக்கவா, புதைக்கவா, இல்லை பொட்டிக்குள்ளே போட்டு பாடம் பண்ணி வைக்கட்டுமா என்று. 3ஐயும் பண்ணிவிடு, ரிஸ்கே எடுக்காதே என்று பதில் தந்தி கொடுத்தானாம் நண்பன். மாமியார்கள் என்றால் அத்தனை வெறுப்பு, துவேஷம். நம் நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே மாமியார்களின் நிலை இப்படித்தான். இந்த நிலை மாற, இந்த அவல நிலை, இழிநிலை போகத்தான் நாங்கள் சங்கம் அமைத்திருக்கிறோம். மாமியார்களை மருமகள்களின் கோரப்பிடியில் இருந்து விடுவித்து அவர்களின் வாழ்வு மலர, வாசம் பெற, நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியையும் ஊட்டி உதவியும் செய்வதுதான் எங்கள் அசோசியேஷனின் அடிப்படை நோக்கம். ஏதோ இப்போது ஒழுங்காக வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிறது, இருக்க நிழல் என்று ஒன்று இருக்கிறது. உன் அசோசியேஷன் அதையும் இல்லாமல் அடித்து விட போகிறது. நீங்கள் ரொம்ப தான் பயப்படுகிறீர்கள். நாங்கள் சங்கம் அமைத்துவிட்டு சும்மா இருக்க போவதில்லை. பட்டி தொட்டி எல்லாம் கூட்டம் போடுவோம், குப்பை தொட்டி எங்கும் போஸ்டர் ஓட்டுவோம், ஜீப்பில் செல்வதே எமது பணி என்று சவாரி செய்யும் மாதர் நல லாக்கா அதிகாரிகளை சந்தித்து மெமரண்டம் கொடுப்போம், பெண் வக்கீல்களை திரட்டுவோம், எங்களுக்காக வாதாட சொல்வோம், பெண் டாக்டர்களை சந்தித்து கொடுமைக்கு ஆளான மாமியார்களுக்கு இலவச வைத்திய வசதி அளிக்க கோருவோம், கொடுமைப்படுத்தும் நாட்டு பெண்களுக்கு வைத்திய வசதி மறுக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்துவோம். இன்னும் மாமியார்களுக்கு நல்வாழ்வு மலர எத்தனையோ திட்டங்கள். ஜட்ஜுகளில், மந்திரி சபையில் எங்கள் மெம்பர்களுக்கு பிரதிநிதித்துவம் கேட்போம். மருமகள் தற்கொலைக்கு மாமியாரே காரணம் என்று அபவாதத்தை சுமத்தி பொய் வழக்கு போடும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க செய்வோம். மெல்ல மெல்ல உங்கள் கோரிக்கைகளை அடங்கிய தட்டியை பிடித்து கொண்டு நிச்சயம் நீங்கள் நடக்க முடியாது. அத்தனை கோரிக்கைகளையும் எழுத கிரிக்கெட் மேட்ச்சில் வைக்கிற சைடு ஸ்க்ரீன் தான் தேவையாக இருக்கும். அது என்ன சௌரியம், ரோடு முழுக்க தள்ளிக்கொண்டே போய்விடலாம் என்றாள் கனகா. சரி சரி, நான் படுத்துக்கொள்ள கொஞ்ச நேரமாகும். சங்கத்து பைலா எல்லாம் எழுத வேண்டும். நீங்கள் போய் தூங்குங்கள். மிஸ்ஸஸ் கனகா சாரங்கன் என்கிறது யாரு? நாங்கள் உழைக்கும் கட்சி அலுவலகத்திலிருந்து வருகிறோம் என்று 2 நீல சட்டைகள் எண்ணிக்கொள்ளுங்கள் பற்களை என்று வாயை திறந்து கொண்டு வந்தார்கள். இது புன்னகையா அல்லது புரட்சி சிரிப்பா என்று அகில உலக மாமியார்கள் சங்க காரியதர்சி கனகாவும் தலைவி விசாலாட்சியும் வியந்து நிற்க, வந்தவர்களில் ஒருவர் மற்ற அங்கத்தினர்களையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, எங்கள் கட்சி உங்களது நியாயமான அநியாயமான எந்த போராட்டத்துக்கும் உறுதியாக ஒத்துழைப்பு தரும். எல்லா வீட்டு சுவரிலும் இப்போதே நாங்கள் உங்களை ஆதரித்து எழுத முடிவு செய்திருக்கிறோம். போராட்டத்தை தூண்டாதே, பொறுமைக்கும் எல்லை உண்டு. மாமியார்கள் சங்கம் சாமியார்கள் சங்கம் அல்ல என்று புதுசாக சுண்ணாம்படித்து எல்லார் வீட்டு சுவரிலும் எழுதிவிடுகிறோம். அது சரி, ஆனால் நாங்கள் போராட்டம் எதுவுமே அதிலும் அரசாங்கத்துக்கு எதிராக தொடங்கவில்லையே. அது பரவாயில்லை, அது பற்றி நாங்கள் கவலைப்படுவதும் இல்லை. எங்களுக்கு தேவை ஏதானும் பிரச்சனையும் சுண்ணாம்பு அடித்த சுவரம்தான். நீங்கள் கோட்டைக்கு ஊர்வலம் சென்றால் நாங்களும் பின்னாலேயே வருகிறோம். ஒடுக்கப்பட்ட மாமியார்களே, உலக மாமியார்களே, ஒன்று சேருங்கள் என்று அழைப்பு விடுப்போம். கனகா மாமி பிரசிடெண்டை ஒரு முறை பார்த்துவிட்டு, உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நாங்கள் இப்போதுதான் மெம்பர்ஷிப் கேம்பெயின் தொடங்கி இருக்கிறோம். உங்கள் உதவி தேவைப்படும் போது கட்டாயம் உங்களை நாடுகிறோம் என்றாள். எந்த சங்கமோ அரசியல் கலப்பு இல்லை என்றால் பிழைக்க முடியாத அம்மே என்றார் உழைக்கும் கட்சி. எங்களுக்கு தெரியாமல் இல்லை. மாமியார்களுக்கு என்ன அரசியல் பாதிப்பு இல்லையா? அரசியல் விழிப்புணர்ச்சி இல்லையா? காலம் வரும்பொழுது அவசியம் உங்கள் உதவியை நாடி வருவோம். உழைக்கும் கட்சிக்காரர்கள் புறப்பட்டு போனார்கள். இது என்னடி அம்மா புது அம்பா இருக்கிறது? எங்கே யார் எப்போது அசோசியேஷன் அமைப்பார்? அதை அப்படியே விழுங்கி நாங்கள் விடும் ஏப்பம் அவர்கள் விடும் ஏப்பமே என்று சொல்ல எத்தனை கட்சிகள் காத்திருக்கின்றன என்று பயந்து போனாள் கனகா. சொல்லி வைத்த மாதிரி உழைக்கும் கட்சி போய் சேரவும் பிழைக்கும் கட்சி பிரமுகர் வரவும் சரியாக இருந்தது. தோல் துண்டு தரையில் இழைய இழைய தரை அழுக்கே துண்டின் கரையோ என புதுவண்ணம் கொடுக்க, பேட்டை ரவுடிக்களை முகத்தில் பளிரிட வந்த பிழைக்கும் கட்சி செயலாளரை பார்த்தபோது கனகாவுக்கும் விசாலாட்சிக்கும் உடம்பெல்லாம் நடுங்கிற்று. புடவை தலைப்பை எல்லோரும் இழுத்து போர்த்தி கொண்டார்கள். அவங்க வீட்டை புள்ளனா என்று தேர்தல் கால சொல் தொடரை மறந்து விடாமல் உபயோகித்தார் பிழைக்கும் கட்சி. ஒரு பிள்ளையும் நாட்டு பொண்ணையும் வைத்துக்கொண்டே நாங்கள் படுகிற பாடே போதும், இன்னும் ஒரு பயங்கரமான பிள்ளையா என்று சம்பகலட்சுமி விசாலாட்சியிடம் முணுமுணுத்தாள். உங்கள் கழக அங்கத்தினர்களை எங்கள் உதவி எப்போது தேவை என்றாலும் தயங்காது கேட்டிட சொல்லுங்கள். மாமியார் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று இந்த சமுதாயம் அறிந்திட செய்வோம். ஆகா, கட்டாயம் கட்டாயம் என்று கனகா அவரையும் அவருடன் வந்த எருமை கொம்பு மீசையையும் அனுப்பி வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டாள். மறுபடியும் ஏதானும் கட்சிக்காரர் வருவதற்குள் நம் வேலையை முடிப்போம். நமக்கு எல்லா பேப்பர்காரனும் துளியூண்டு தான் நியூஸ் போடுகிறான். நாமே ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்ன பெயர் வைக்கலாம் சொல்லுங்கள் என்று அறிவித்தாள் கனகா. வாய்ஸ் ஆஃப் மதர் இல்லா என்று வைத்தால் என்ன? மாமியாரின் வாய்களா? நன்றாகவே இல்லையே கேட்க. ஏற்கனவே நம் வாயை கிளறுகிறார்கள். புஸ்தகத்துக்கு பேரும் அதுவா என்றாள் சம்பகலட்சுமி. இல்லை மாமி, வாய்ஸ் ஆஃப் மதர் இல்லா என்றால் மாமியாரின் குரல் என்று அர்த்தம். மாமியாரின் குரல் இப்பெல்லாம் எந்த வீட்டில் கேட்கறது? மருமகள் குரல் தான் உறக்க கேட்கறது. மாமியார்களின் முணுமுணுப்பு என்று வேண்டுமானால் வெய்யுங்கள் என்றால் சம்பகலட்சுமி கேலியாக. எப்படி இருக்கிறது உங்கள் சங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம்? எத்தனை உண்மை மெம்பர்கள், எத்தனை போலி மெம்பர்கள் என்று கணவர் கேட்டபோது கனகாவுக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. கேட்காதீர்கள், பற்றி கொண்டு வருகிறது. பல பேருக்கு தாங்கள் மாமியாராகிவிட்டோம் என்ற நினைப்பே இல்லை. இன்னும் பலருக்கு மாமியார் ஆனாலும் பிள்ளை மாட்டுப்பொண்களிடம் பயம் போகவில்லை. என்னத்துக்கு அசோசியேஷன் என்கிறார்கள்? இப்படி இருந்தால் இந்த நாடு எப்படி உருப்படும்? உலக மாமியார்களே ஒன்றுபடுங்கள் என்கிறதுக்கு பதிலாக உலக மாமியார்களே அவஸ்தைப்படுங்கள் என்று விட்டுவிடுங்களேன். சரி, அது கிடக்கட்டும். நீ இப்போ வருவதற்கு முன்னாடி இந்த தபால் வந்தது. உன் பிள்ளை ரமேஷ் எழுதியிருக்கான், லீவு முடிந்து விட்டதாம். அவனும் உன் அருமை மாட்டுப்பொன் பிரியாவும் நாளை ஜிடியில் வருகிறார்களாம். சாப்பாடெல்லாம் தயாராக இருக்க வேண்டுமா. பிரியாவுக்கு 2 நாளாக ஒரே தலைவலியாம். அவளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஐயையோ, லீவு அதற்குள்ளா முடிந்து விட்டது. காஷ்மீர் போகிறோம், இன்னும் 2 வாரம் ஆகும் என்று எழுதியிருந்தானே அவன். அதற்குள்ள என்ன அவசரம்? இங்கே என்ன வேலை பாழா போகிறது? இன்னும் மெம்பர்ஷிப் கார்டு அனுப்பிய பாடில்லை, சந்தா வசூல் முடிந்த பாடில்லை, முதல் மகாநாட்டு அழைப்பிதழ் வேறு அச்சாகவில்லை, பிஎம் வேறு வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டு விட்டார். அயல உலக மாமியார்கள் சங்க காரியதரிசியே, என்ன பயம்? பீதி உன் முகத்தில். மருமகள் வருகிறாளே என்றா? சிச்சி, எனக்கு என்ன பயம்? பிரியா என்ன, ஸ்ரீபிரியாவே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எங்களுக்கு என்ன பொறுப்பு இல்லையா? நியாயம் இல்லையா? நீங்கள் சொல்வதெல்லாம் நியாயம்தான். அதுவும் யாரிடம் சொல்கிறீர்கள்? உங்கள் பிள்ளை நாட்டு பொண்ணிடம் தானே. பின்ன என்ன பயம், என்ன நடுக்கம்? மாமனார்களை அதிகம் படுத்துவதில்லை இந்த பிள்ளைகளும் நாட்டு பெண்களும். அதுதான் உங்களுக்கெல்லாம் அவர்களிடம் கரிசனம். எங்களை தாக்குவதற்கும் பழி வாங்குவதற்கும் அவர்கள் உங்களுக்கு ஒரு ஆயுதம். இதை பாரு ப்ளீஸ், நான் என்ன சொல்லிட்டேன்னு பிலுபிலுன்னு என்ன பிடிச்சி கொண்டு விட்டேன். இனி மீட்டிங் எல்லாம் சம்பகலட்சுமி வீட்டிலோ விசாலாட்சி வீட்டிலோ வைத்துக்கொள்ள வேண்டியதுதான். இங்கே நடக்காது. என்ன அரட்டை எங்கே? எல்லா கிழவிகளும் சேர்ந்து என்று கூச்சல் போடுவாள் பிரியா. அட பகவானே, தாழி உடைகிற சமயத்திலா வெண்ண தரள வேண்டும்? மாமியார்கள் சங்க கூட்டம் அடுத்தபடியாக எங்கே நடத்துவது என்பதில் ஒரு சர்ச்சையே கிளம்பியது. சம்பகலட்சுமி முன்னாலேயே ஒதுங்கி கொண்டு விட்டாள். பங்கஜம் மாமி பம்மி பம்மி மறைந்து கொண்டாள். சவுந்தரவல்லி அம்மாள் நமக்கேன் வம்பு என்று வாய்விட்டே சொல்லிவிட்டாள். கிடக்கிற 2 வேளை சாப்பாட்டுக்கும் லாட்டரி அடிக்க தயாரா இல்லை என்று பத்மாசினி அம்மாள் புலம்பினாள். நாம் இருக்க பயமேன் என்று ஞானி ஒருவர் சொன்னது யாருக்கும் நினைவு வராமல் பயமிருக்க நாம் ஏன் என்று ஒவ்வொருவராய் பீதியில் பின்வாங்கினார்கள். கடைசியில் கனகாவை தைரியமாக முன்வந்து, ஆல்ரைட், இதற்காக நாம் பாடுபட்டு வளர்த்த அசோசியேஷனை உடைக்க முடியாது. கூட்டம் என் வீட்டிலேயே நடைபெறும். என் நாட்டுப்பெண் சண்டைக்கு வந்தாலும் நிச்சயம் கூட்டம் நடைபெறும். எல்லாரும் வழக்கம் போல் வந்துவிடுங்கள் என்று தைரிய லட்சுமியாக மாறி எல்லாரையும் உற்சாகப்படுத்தினாள். என் நாட்டுப்பெண் நாளை பிற்பகல் வருகிறாள். அவள் வருகிற சமயத்திலேயே நம் அசோசியேஷன் கூட்டம் நடைபெறும் என்று வீர அறிக்கை விட்டாள். உங்கள் நாட்டுப்பெண் சண்டைக்கு வருகிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நாம் என்ன செய்வது? என்ன செய்வதா? சண்டைக்கு போவது? நாம் என்ன பார்டருக்கு போய் சீனாவுடனும் பாகிஸ்தானிடமுமா சண்டை போட போகிறோம்? ஆஃப்டர் ஆல் நம் புடவை பார்டரை பிடித்து கொண்டு நமது நாட்டுப்பெண்ணிடமேதானே சண்டை போடுகிறோம். அப்படி அவள் நம் அசோசியேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் என் கையில் ஒரு துருப்புச்சீட்டு இருக்கிறது, பயப்படாதீர்கள். எல்லோரும் கனகாமாமியையே வியப்புடன் பார்த்தார்கள். சம்பகா, நீங்கள் சேர்த்த அங்கத்தினர்கள் எவ்வளவு? டோர் டு டோர் பிரசாரத்தில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லையா என்று கனகா கேட்டபொழுது வாசலில் டாக்ஸி சத்தம் கேட்டது. ரமேஷும் பிரியாவும் சூட்கேஸுகளை தூக்கி வர உள்ளே உட்கார்ந்திருந்த 1.5 டசன் மாமிகளுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது. அதிலும் சம்பகலட்சுமி ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட மாதிரி பாதி எழுந்து கொண்டு நின்றே விட்டாள். அவரவர் நாட்டு பெண்ணை கண்டு அவரவர் பயந்தது போக, இப்படி ஒரே ஒரு நாட்டு பெண்ணை கண்டு கலெக்டிவாக எல்லா மாமியார்களும் பயப்படும் நிலை ஏன் வந்தது? சர்வேசா என்று சர்வேயரின் மனைவி சம்பகலட்சுமி மனதுக்குள் நினைத்து கொண்டாள். ரமேஷ், ஹலோ அம்மா என்று உள்ளே வந்தவன், என்ன ஏதானும் பஜனா கிளாஸ் ஆரம்பித்திருக்கியா என்ன என்று திடுக்கிட்டு கேட்டான். பிரியா உள்ளே வந்தவள் 2 கையையும் இடுப்பில் வைத்து கொண்டு சதிராட்டக்காரி மாதிரி நின்று கொண்டு, நீங்கள் இப்படி ஏதானும் செய்வீர்கள் என்று தெரிந்துதான் காஷ்மீர் கூட போகாமல் ஓடி வந்தேன். மாமியார்கள் சங்கம் அமைத்திருக்கிறீர்களாமே, அதிலும் உலக மாமியார்கள் சங்கம். எத்தனை தேசத்திலிருந்து எத்தனை அங்கத்தினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், எத்தனை சந்தா வசூல் செய்திருக்கிறீர்கள். மிஸ்ஸஸ் சம்பகலட்சுமி அம்மாள் அவர்களே, எனக்கு எப்படி தெரியும் என்று விழிக்கிறீர்களா? உங்கள் மாட்டுப்பெண் போன வாரமே இந்த விஷயத்தை எனக்கு எழுதிவிட்டாள். எத்தனை மாமியார்கள் இருக்கிறார்களோ அத்தனை மருமகளும் ஏன் அதைவிட அதிகமாகவே இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டீர்கள். ஸ்டாப் இட் என்று நாட்டுப்பெண்ணிடம் இறைந்தாள் கனகா. மாமியார்கள் சங்கம் அமைத்து எங்களை குடும்பப்படுத்த நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று பதிலுக்கு இறைந்தாள் பிரியா. ஓகே, எங்கள் சங்கத்தை கலைக்காத பட்சத்தில் உனக்கு ஒரு யோசனை. என்னது? நீங்களும் உங்கள் நலனை காத்துக்கொள்ள உங்களுக்கு ஒரு அசோசியேஷன் அமைத்து கொள்ளலாம். எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. துருப்பு சீட்டு என்று கனகாமாமி குறிப்பிட்டது உண்மையிலேயே வேலை செய்தது. வெரிகுட் வெரிகுட். மாமியார்களுக்கு ஒரு சங்கம் உண்டென்றால் மருமகள்களுக்கும் ஒரு சங்கம் நிறுவுவோம் என்று உருமினாள் பிரியா. சங்கம் கண்ட சிங்கங்களாய் மாமியாரும் மருமகளும் உரைத்து கொண்டு நிற்க, உழைக்கும் கட்சி அண்டு பிழைக்கும் கட்சி பிரமுகர்கள் பின்னாலேயே வருகிறார்களோ என்று எட்டி பார்த்தாள் விசாலாட்சி. கதை நிறைவடைந்தது. www.kalkionline.com